காலம் தொடங்கிட்டாலே பல்வேறு நோய் தொற்று ஏற்படுறது வாடிக்கையாவே இருக்கு. குளிர் காலங்கள்ல நோய் தொற்றுல இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க பாக்கலாம். குளிர்காலம் வந்துவிட்டாலே பல்வேறு உடல் உபாதைகள் வந்துவிடும். குறிப்பாக குளிர்காலத்தில் நுண்கிருமிகள் தாக்குதல் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் கிருமிகளை எதிர்க்க நம் உடலில் எதிர்ப்பு சக்தி இல்லை என்றால் உடனே நோய் தாக்க ஆரம்பித்துவிடும். கிருமிகளை அழிக்கும் ஆற்றலை நம்முடைய உடலுக்கு தருவது ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடன்ட் சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை உட்கொண்டாலே இந்த பாதிப்புகளில் இருந்து விடுபட முடியும். குறிப்பாக இந்த காலத்தில் இந்த சத்துக்கள் நிறைந்த பழங்களை உட்கொள்வது அவசியம். என்னதான் இந்த எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் கூட குழந்தைகளை இந்த குளிர்காலத்தில் தாக்கக்கூடிய நோய்கள் குறித்தும் அதனை எப்படி தீர்ப்பது என்பது குறித்தும் விளக்குகிறார் குழந்தைகள் நல மருத்துவர் விசாலம். குளிர்காலத்துல எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை வந்து கொசு. கொசு அதிகமானா அதுக்கான டெங்கு இல்லைன்னா மலேரியா அது எப்படியும் வருங்கிறது தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கான முன்னாடி கொசு, கொசுவர்த்திகள், கொசு சுருள் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். கொசு கடிச்சு ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னா ஃபீவர் குறையிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். குழந்தைய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம். ஃபீவர் குழந்தைகளை தாக்கும் இந்த கிருமிகள் பெரியவர்களையும் விட்டு வைப்பதில்லை. இந்த காலத்தில் எப்படி தங்களை காத்துக்கொள்வது என்பது குறித்து விளக்குகிறார் டாக்டர் சுரேஷ்குமார். கையை வந்து அடிக்கடி சுத்தமாக வாஷ் பண்ணணும். ஏன்னா வைரஸஸ் வந்து வின்டர் சீசனை லைக் பண்ணணும். எவ்ரிவேர் இட் இஸ் தேர். ஸோ கையை ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணுங்கள். 3, அவாய்டிங் க்ரௌடட் பிளேசஸ், கூட்டமான இடத்துக்கு போகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ஜாஸ்தி நல்லது. 4, நல்ல ஃபுட், ஹீட் ஹெல்த்தி அண்ட் ஆஸ் வெல் அஸ் பேலன்ஸ் டயட்டை சாப்பிட பாருங்கள். 5, ஸ்லீப் ரைட், சஃபிஷியன்ட் தூக்கம் தேவை. கோடை காலத்தில் எத்தகைய சூழலையும் நம்முடைய உடல் தாங்கிக் கொள்ளும். ஆனால் இந்த குளிர்காலத்தில் நோய் தாக்கம் அதிகரிக்கும். ஆனாலும் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொண்டால் நோய் தொற்றிலிருந்து விடுபடலாம். கோடை காலம் முடிஞ்சு குளிர்காலம் தொடங்கியாச்சு. இந்த குளிர்காலத்துல பல்வேறு உடல் உபாதைகள் நம்ம தாக்கக்கூடும். மருத்துவர்கள் சொன்ன இந்த அறிவுரைகளை பின்பற்றினாலே இந்த உடல் உபாதையிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் நித்யா, News18 தமிழ்நாடு.